ஹே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இன்றைய ஸ்ரீ கிருஷ்ணன் கதை கேட்போமா ஆயர்குலத்தில் பிறந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணன் மாடுகளின் மீது வைத்திருந்த அன்பும் பசுமாட்டிற்கு என்னென்ன தெய்வீக ஆற்றல் உள்ளது என்பதை விளக்கும் எளிய கதை இந்த உலகில் ஆதிவாசியாக பண்படாதவனாக மனிதன் இருந்த காலத்திலேயே அப்போது காட்டு விலங்குகளாக இருந்த விலங்குகளில் சிலவற்றை அவன் பழக்கி தன்னுடைய தேவைக்காக அவற்றை வளர்க்கத் தொடங்கினான் அப்படி பழங்காலம் தொட்டே மனிதர்களின் வாழ்வில் நீங்கா இடம்பெற்றிருக்கும் விலங்குகள்தான் பசுமாடு மற்றும் காளை மாடு குலத்தில் பிறந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணன் தனது பசுமாடுகளின் மீது வைத்திருந்த அன்பும் அந்த பசுமாடுகள் ஸ்ரீ கிருஷ்ணனின் அன்பில் நனைந்ததையும் நம் கண்முன்னே நினைத்துப் பார்க்க தோன்றும் இந்த வீட்டு விலங்குகள் நம் ஒவ்வொருவரு வாழ்விலும் ஒரு உன்னத இடத்தை பெற்றுவிட்டது அப்பசுமாடுகளின் சில தெய்வீக தன்மைகளை நாம் தெரிந்து கொள்வோம் மனிதனின் குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்க முடியாத தருணங்களில் அதை ஈடு செய்வது இந்த பசுமாட்டின் பால் தான் ஆட்டின் பால் நல்லது என்றாலும் சில குழந்தைகளுக்கு அவ்வளவாக ஒத்துக்கொள்ளாது குதிரை கழுதையின் பால் சக்தி நிறைந்தது என்றாலும் அது சுலபத்தில் கிடைக்காதது எனவே தாய்ப்பாலை ஈடு செய்யக்கூடிய பாலை நமக்கு வழங்கும் நம்முடனே வாழும் பசுமாட்டை கோமாதா என்று நம் முன்னோர்கள் அழைத்தனர் அதனாலோ வேங்கடவன் பெயரோ கோவிந்தா கோவிந்தா என மருவியது பசுமாட்டின் சாணமும் அதன் கோமியமும் மருத்துவ குணமும் அதே நேரத்தில் ஆன்மீக ஆற்றலை கொண்டா கொண்டதாகவும் இருக்கிறது குறிப்பாக பசுமாட்டின் சாணக்கரைச்சலை தினமும் வீட்டிற்கு முன் பூசி மொழிகினால் தீய சக்திகள் வீட்டுக்குள் அண்டாது சிறந்த கிருமிநாசினி இந்த பசுமாட்டின் சாணக்கரைச்சலை அக்காலங்களில் விஷமுருவி மருந்தாகவும் பயன்படுத்தினர் பசுமாட்டிற்கு வீட்டில் இருக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறையான சக்தியை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் அதிகம் எனவேதான் புதிதாக கட்டிய வீடுகளில் கிரகப்பிரவேசத்தின் போது கண்டிட்ட ஒரு பசுமாட்டை வீட்டிற்குள் அழைத்து வருகின்றனர் அப்படியான நேரங்களில் அந்த வீட்டிற்குள் அந்த பசுமாடு சாணமிட்டு சிறுநீர் கழித்தால் அந்த வீட்டில் இருக்கும் துஷ்டசக்திகள் விலகியதாக எடுத்து கொள்வார்கள் பசுமாட்டிற்கு தெய்வீக அதிர்வுகளை உணரும் ஆற்றல் அதிகம் இன்று நாம் காணும் சில கோவில்களில் சுயம்பு மூலவர் சிலைகள் பெரும்பாலும் பசுமாடு அதன் மீது பால் சொரித்து மக்களுக்கு அடையாளம் காட்டியவையாகும் இப்படிப்பட்ட பசுமாடுகள் எந்த வீட்டில் அன்புடன் நடத்தப்பட்டு பராமரிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில்தான் பரந்தாமன் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வாசம் செய்வார்கள் மேலும் அந்த வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பசுமாடுகள் சரியாக கவனிக்கப்படாமல் துன்புறுத்தப்படும் வீடுகளில் அனைத்து வகையான சீர்கேடுகளும் ஏற்படும் மேற்கூறிய இரண்டு விஷயங்களும் பலரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவ உண்மையாகும் வளர்ப்பை போற்றுவோம் பசுவதை தவிர்ப்போம் பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் பெறுவோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்